ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவா க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது யாத்திரை ஆந்திரா பக்கமாக நடந்துட்டு இருந்தது அந்த மாதிரியான யாத்திரைகள் பண்ணுற சமயத்தில் பெரியவாவோட சிஷியர்கள் கொஞ்சம் தான் அவர் கூட போவா சில ஸ்தலங்களுக்கு போகச்சே பெரியவா வந்திருக்கிறத பக்கத்து ஊர்க்காராக கூட தெரிஞ்சிக்க முடியாது வழியில் கோவிலோ குளமோ மரத்தடியோ பாழ் மண்டபமோ இன்றைக்கி இங்கே தங்கலாம்னு ஆச்சாரியா எங்கே சொல்கிறாரோ அங்கே தான் ஜாக அந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு சின்ன கிராம வழியாக போயின்ட்டுருக்கச்சு அங்கே புராதனமான சிவன் கோவில் ஒன்று இருந்ததை பார்த்தார் பரமாச்சாரியார் சுவாமி தரிசனம் பண்ணலாம்னுட்டார் உள்ளே போன சமயத்தில் உச்சிகால பூஜை நடந்துகிட்டு இருந்தது அன்றைக்கி அங்கே இருந்த அர்ச்சகருக்கு என்ன அவசரமோ மகாபெரிவாளை அவசர அவசரமாக வரவேற்றுட்டு உச்சிகால பூஜையை ஏதோ ஒரு வேகத்தோடு பண்ணி முடித்தார் சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் பெரியவா பிரகாரத்தை சுற்றி வர தொடங்கினார் அங்கே இருந்த மண்டபத்தை பார்த்ததும் இங்கே கொஞ்ச நாளை தங்கி சிரம பரிகாரம் பண்ணிக்கலாம்னு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட மூலையில் போய் சட்டுன்னு படுத்துட்டார் பரமாச்சாரியா பள்ளி கொண்டுட்டாருன்னா அப்புறம் சீடர்கள் என்ன பண்ணுவா அவளும் அங்கேயே இன்னொரு பக்கமாக உட்காந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த நேரத்தில் அங்கே சுவாமி சந்நிதியில் உச்சிகால பூஜையை முடிச்சிருந்த அர்ச்சகர் வந்திருந்த பக்தர்களுக்கெல்லாம் விபூதி குங்குமம்னு பிரசாதம் கொடுத்து முடித்தார் ஏற்கனவே ஏதோ அவசரத்தில் இருந்த அவர் மகா பெரிவா வந்திருக்கிறதையே மறந்துட்டாரா இல்லை ஆச்சாரியா புறப்பட்டு போயிருப்பாருன்னு தானாகவே நினச்சிட்டுட்டாரா தெரியல சந்நிதியை சாத்திட்டு கோவிலை பூட்டின்ட்டு கிளம்பி போயிட்டார் பெரியவா கோவிலுக்குள்ளே வந்து சுவாமி தரிசனம் பண்ணினார் இல்லையா அப்போது அங்கே இருந்தவ சிலர் பரமாச்சாரியா வந்திருக்கிற விஷயத்தை வெளியில் போய் சொன்னதில் விஷயம் வேகமாக பரவிடுத்து அக்கம் பக்கத்து இருந்து நிறைய பேர் பரமாச்சாரியால் தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு வர ஆரம்பித்தா பதப்பதைக்கிற வெயிலில் நண்டு சிண்டுன்னு குழந்தைகளை இடுப்புலேயும் தோல்லையும் தூக்கிண்டு அவாவால முடிஞ்ச காணிக்கையையும் எடுத்துட்டு அவசர அவசரமாக வந்தவா கோவில் வாசலுக்கு வந்ததும் அப்படியே அதிர்ந்து போய் நின்னா ஏன்னா கதவு சாத்தியிருந்தது பெரிய பூட்டு தொங்கின்னு இருந்தது அடடா தேவிட தரிசனம் பண்ண வந்தால் நாம்ப வாரத்துக்குள்ளே அவர் புறப்பட்டுட்டாரு அதாவது பரவாயில்ல இந்த கொளுத்துற வெயிலில் அவர் எந்த பக்கம் போயிருப்பார்னு ஆள் ஆளுக்கு வருத்தத்தோடு பேசின்ண்டா சிலர் ஏமாற்றத்தோடு திரும்பி நடக்கவும் ஆரம்பிச்சிட்டா அந்த சமயத்தில் தான் ஒரு அதிசயம் நடந்தது மோனத்தவத்தில் இருக்காப்போல ஒரு கழிச்சு தூங்கின் இருந்த ஆச்சாரியா சட்டுன்னு எழுந்தார் தனக்கே உரித்தான ஒரு சொடுக்கில் இன்னொரு மூலையில் இருந்த சிஷியர்களை எழுப்பினார் ஏண்டா வெளியில் ஜனங்க நிறைய பேர் வந்திருக்கா போல இருக்கே எல்லாரும் காத்துட்ருக்காளா என்ன எல்லாம் தெரிஞ்சவர் எதுவுமே தெரியாதவர் மாதிரி கிட்ட கேட்டார் சிஷ்யர் அவசர அவசரமாக கதவு இடுக்கு வழியாக பார்த்துட்டு ஆமாம் பெரியவா ஆனால் கதவு வெளியில் சாத்தி பூட்டி இருக்குன்னார் அடடா அவள்லாம் தரிசனம் பண்ண முடியாமல் ஏமாந்து திரும்பிடுவாளே அப்படின்னு சொன்ன பரமாச்சாரியா அந்த சீடனை பார்த்து அடுத்த கட்டளையை பிறப்பித்தார் சரி நீ ஒன்று பண்ணு சட்டுன்னு அந்த கல் மேலே ஏறி அங்கே தொங்குற கண்டாமணியை பலமாக அடி ஆச்சாரியா ஆனை பிறப்பித்த அடுத்த நிமிஷம் அந்த இடமே அதிர்ற மாதிரி மணி ஓசை எழும்பித்து திரும்பி போக தொடங்கியிருந்த அத்தனை பேரும் அப்படியே நின்னா ஏதோ புரிஞ்சின்றவாளா சந்தோஷமாக கோவில் பக்கமாக ஓடி வந்தாள் இதுக்குள்ளே கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த காவல்காரன் மணி சத்தம் கேட்டு ஓடி வந்தான் பூட்டின கோவிலுக்குள்ளேருந்து சத்தம் வரதேன்னு திகைச்சு போய் தங்கிட்டே இருந்த மாத்து சாவியால் கதவு திறந்தான் அப்புறம் என்ன பாமர ஜனங்கள் எல்லாம் தங்களோட பரமாச்சாரியால் ஆனந்தமாக தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிண்டா மணியடித்து ஆராதனை பண்ண வேண்டிய தெய்வத்துக்கு சமமான மகா கோவில் மணியை ஒலிக்க பண்ணி தங்களை வரவழைச்சி தரிசனம் தந்ததை நெகிழ்ச்சியோடு சொல்லி சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டா பரமாச்சாரியாளோட வந்தவா எல்லாரும் கோவிலுக்குள்ளே தான் இருந்தா ஆனால் ஆச்சாரியாளுக்கு மட்டும் அவ்வளவு ஜனங்க தன்னை தரிசனம் பண்ண வந்திருக்கிறது எப்படி தெரிஞ்சுது திரும்பி போக நினைச்சவாளை கோவில் மணியை அடித்து கூப்பிடணும்னு எப்படி தோணித்து எல்லாம் அந்த பரமேஸ்வரனுக்கு தான் விழித்தோம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर कांजीशंकर शंकर